கடந்த ஆண்டு இறுதியில் அல்லு அர்ஜுனோட நடிப்பில் ரிலீஸ் ஆன திரைப்படம் தான் புஷ்பா. சுகுமார் இயக்கியிருந்த இந்த படத்தில் ரேஷ்மிகா கதாநாயகியாக நடிச்சிருந்தாங்க. தேவிஸ்ரீ பிரசாத் இந்த படத்துக்கு இசையமைச்சிருப்பார். உலகம் ஃபுல்லாக பல மொழிகளில் ரிலீஸ் ஆன இந்த திரைப்படம் கலவையான விமர்சனங்களை பெற்றாலும் வசூலை வாரி குவிச்சிடுச்சு. குறிப்பாக இந்த படத்தில் பரபரப்பாக பேசப்பட்ட ஒரு விஷயம் சமந்தா ஆடுன ஓ சொல்றியா பாடல் தான். இது வரைக்கும் இல்லாத கவர்ச்சியில் சமந்தா ஆடுன அந்த பாடல் பெரிய அதிர்வலைகளையே ஏற்படுத்துச்சு. ஒரு பக்கம் பல சர்ச்சைகள் கிளம்புனாலும் மறுபக்கம் அந்த பாடலுக்கு அமோக வரவேற்பு கிடச்சிருந்துச்சு. அந்த பாட்டுக்காகவே நிறைய பேர் மறுபடியும் இந்த படத்தை பார்த்தாங்கன்னு கூட சொல்லலாம். அந்த அளவுக்கு இளைஞர்கள் மத்தியில் பிரபலம் அடைஞ்சிடுச்சு ஓ சொல்றியா பாடல். மேலும் அந்த பாடலுக்காக சமந்தா 5 கோடி வரைக்கும் சம்பளம் வாங்கினாங்கன்னு தகவல்கள் வந்திருந்துச்சு. இப்போ சமந்தாவோட டான்ஸுக்கு திரையுலகத்தில் செம டிமாண்ட் ஏற்பட்டிருக்கு. பல படங்களில் ஓ சொல்றியா பாடல் போல் ஒரு பாட்டுக்கு மட்டும் நடனம் ஆடுங்கன்னு கேட்டுட்ருக்காங்க. இதையடுத்து விஜய் தேவர்கொண்டாவோட நடிப்பில் ரொம்பவே பிரம்மாண்டமாக உருவாயிட்டிருக்க லைகர் படத்தில் ஒரு பாட்டுக்கு சமந்தாவை ஆட சொல்லி கேட்டிருக்காங்க படக்குழுவினர். சமந்தாவும் இந்த படத்தில் ஆட ஓகே சொல்லிட்டாங்களாம். புஷ்பா படத்தில் இடம்பெற்றிருந்த ஓ சொல்றியா பாடலை போலவே இந்த பாடலையும் உருவாக்க போவதாக சொல்லப்படுது. இதை பற்றின அதிகாரப்பூர்வ அறிவிப்பு கூடிய சீக்கிரமே வெளியாகும்னு எதிர்பார்க்கலாம்.